ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஹாப்பியான எங்க லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பியா நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிற போறோம். ஸோ ரொம்ப சின்சியரா காசு எண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சீட்டு காசு தான். நான் நீங்க லாஸ்ட் சீட்டு வீடியோல பாத்துருக்கீங்க, செப்டம்பர் மந்த் ஒரு சீட்டு முடிதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சீட்டு பணம் தான் முடிஞ்சு கைக்கு வந்துருந்துச்சு. ஸோ வேஸ்ட் ஆக வேணாம், இதுக்கு ஏதாவது உருப்படியான விஷயம் வாங்குவோம்னு சொல்லிட்டு நகை எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி விசாரிச்சு பார்த்து தான் நான் நகை எடுப்பேன். ஸோ பெஸ்டான சூப்பரான ஒரு கடையில ஒரு சூப்பரான கலெக்ஷன் பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா இருக்கா என்னன்றத நீங்களும் பார்த்துட்டு பில் எவ்வளோ ஆச்சு என்ன எல்லா டீட்டெயிலுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் நல்லா டிசைனாக பார்த்து தான் எடுத்தோம். ஸோ ஓகேவா, எப்படி இருக்கு என்னன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நிறைய வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க நிறைய சிஸ்டர்ஸ், கொஞ்சம் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங். இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, ஸோ இவ்வளோ பேர் நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்குற சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் லைக் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அதனால மட்டும்தான் நாங்க வந்து சரி ஓகே கையில கிடைக்கிற பணத்தை நகையா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நகை ரேட்டுமே ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு. டே பை டே நீங்க பாத்துட்டே தான் இருக்கீங்க. இன்னும் 8000 மேல 9000 மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிராம் ரேட்டே. ஸோ அதனால நம்ம வாங்கி வச்சோம்னா நம்ம விற்கவும் செஞ்சுக்கலாம், நமக்கு லாபம் தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம நகையா எடுத்துக்கிறது தான் என்னை பொறுத்தவரை பெஸ்ட் நான் நினைக்கிறேன். அதாவது ஹார்ட் கேஷா வச்சுக்கிறாம நம்ம கோல்டா எடுத்து வைக்கிறதுனால, கோல்டோ இல்ல கோல்டு காயின்ஸோ எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அம்மா வந்திருக்காங்க, அம்மா தம்பி பசங்க விஷுவாங்க, அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து தங்கமேல் ஜிஆர்டி நிறைய ஒரு ரெண்டு மூணு கடைகளை விசாரிச்சு பார்த்துட்டு தான், முதல் நாளே போய் விசாரிச்சு பார்த்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ரொம்ப பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டிருந்தாங்க. இந்த 4 பவுன் நெக்லஸ் வந்து நான் அதை ஒரு கிராமா சேர்த்து வச்சு நான் கோல்டு வாங்குவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமா இந்த 4 இது வந்து 4 பவுன் நெக்லஸ் இது. ஸோ 4 பவுன்லேயும் ஒரு கிராமும் நான் தனித்தனியா 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி தனித்தனியா சேர்த்து வச்ச நெக்லஸ் இது. ஸோ நான் இதை எப்படி சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி நிறைய கோல் சேவிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தனியாக ஒரு வீடியோ அந்த 4 பவுன் நெக்லஸ் 1 கிராமா நான் எப்படி சேர்த்து வச்சேன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை எப்படி சேர்த்து வச்சேன் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஜிஆர்டி தங்கமயில் 2-3 கடைகளில் விசாரிச்சு பார்த்தேன். விசாரிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் ஆட்ல பார்த்துட்டு தான் போனேன். ஸோ உங்களுக்கு தெரியும், 1 கிராம் வாங்குறதுனாலே நான் கண்டிப்பாக ஏறி இறங்கி விசாரிச்சு பார்த்தா வாங்குவேன். ஸோ பல்காக வாங்குறது அப்படின்போது கண்டிப்பாக நான் நிறைய கடைகளை விசாரிச்சு பார்த்தேன். நீங்கள் வந்து பில்லை நான் உங்களுக்கு காட்டுவேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத, டிசைன் காட்டுறேன், அதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போன கடை வந்து எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ். இது வந்து திருச்சிக்கு முன்னாடி மணப்பாறை கிட்ட இருக்கு. ஸோ மதுரையில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்கள் அங்கே போனோம். ஸோ இந்த கடையை பத்தி விளம்பரம் யூடியூப் சேனல்ல ஆட்ல தான் நான் பார்த்தேன். கவிஷ் கியூட் கிச்சன் சொல்லிட்டு கவிதான்ற சிஸ்டர் அவங்க சேனல்ல தான் நான் ஆட்ல தான் பார்த்துட்டு தான் ஓகே நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க நிறைய டிஸ்கவுண்ட் வந்து இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வேர் போடுற செயின்ஸ் எல்லாமே 6% 7% தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம அதிகமான அந்த கடையிலே அதிகமான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% தான். ஸோ அந்த ஆர்எம் கலெக்ஷன்ஸ்ல நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலயே. ஸோ அந்த மாதிரி ஆர்எம் கலெக்ஷன்ஸ் ஒரு சில மைன்யூட்டான யூனிக்கான டிசைன்ஸ் மட்டும் தான் 12% போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே 6% 7% அதிகபட்சம் 12%க்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்ல பாத்திருந்தேன். ஸோ அது போக பாத்தீங்கன்னா 1 பவுனுக்கு வந்து 2000 ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ நம்ம எவ்வளவு நகை எடுக்கிறோமோ 1 பவுனுக்கு 2000 ரூபா மினிக்கு டிஸ்கவுண்ட் வேற எக்ஸ்ட்ரா தராங்க. அது போக இப்போ நான் இந்த மாதிரி மதுரையில இருந்து போயிருக்கேன் இல்லையா. ஸோ வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பார்த்தோம் யூடியூப்ல பார்த்தோம், வெளியூர்ல இருந்து போறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1%. இப்போ நான் 7%க்கு ஒரு நகை எடுக்கிறேன்னா அது வந்து 6% தராங்க. எக்ஸ்ட்ரா 1% வெளியூர்ல இருந்து போற கஸ்டமர்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா 1% வரை டிஸ்கவுண்ட் தரதாக சொல்லியிருந்தாங்க. அவருடைய டிராவல் சார்ஜ் வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 1% டிஸ்கவுண்ட் தரதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஸோ நான் எல்லா கலெக்ஷன்ஸும் இது வந்து நான் வந்து பெஸ்டா இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2.5 பவுன் செயின் வந்து நாங்கள் வித்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாலரோட இருக்கிற மாதிரி 2.5 பவுன் செயின் வந்து ஒன்று வித்திருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக 2.5 பவுன் செயின் எடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் போயிருந்தேன். ஸோ 2 பவுனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஒரு ஃபைனல் பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபைனல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சில டிசைன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்டு. ஸோ நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க எல்லா டிசைனுமே 2 பவுன் 2.5 பவுனுக்குள்ள தான், அதாவது 20 கிராம் 18 கிராம் அந்த மாதிரி தான், 22 கிராம் அதுக்குள்ள தான் இருக்கிற டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நான் காட்டுறது வந்து 19 கிராம் போட்டிருந்தாங்க. சாக்கோ ஃபினிஷிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சாக்கோ ஃபினிஷிங்னா சாக்லேட் டிசைன்ல அந்த
பாக்ஸ் பாக்ஸாக வருது, அந்த சாக்கோ ஃபினிஷிங் இருக்கிற டிசைன் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நான் எடுக்கிறதுக்காக எடுத்தது, இது போக டாலர் வேற எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ டாலரோட சேர்த்து ரெண்டரபும் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் எடுக்க போயிருக்கேன். ரெண்டு டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்று வந்து இந்த சாக்கோ ஃபினிஷிங் இருக்கிற டிசைன் சொல்லியிருந்தேன், ஸோ அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொன்று வந்து நார்மல், அடுத்து நான் போட்டு காட்டுவேன், அந்த டிசைன் பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம என்னோட தாலி செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இது வந்து சென்டர் செயின் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டு. ஸோ இதுவே நல்ல நிறக்க கழுத்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் என் தாலி செயின், அதனால இது கொஞ்சம் அடக்கமா சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் எடுக்க போயிருந்தேன். ஸோ இது வந்து நான் அந்த சாக்கோ ஃபினிஷிங்கில் இருக்கிற டிசைன் இது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் டிசைன் நான் எடுத்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நிறைய நான் காமிச்சு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தேன். இது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் தாலி செயின் மாதிரி ஒரு மெடிசான 2.5 pound தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா அடக்கமாக சின்னதாக வெயிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ 20 gram 150 mg இது. ஸோ அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் பால்ஸாக போட்டுருந்துச்சு. ஸோ இதுலேயே டாலரோடு சேர்த்து இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் லாஸ்ட் காட்டுறேன் பாருங்க. ஸோ டாலரோடு சேர்த்து இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த மாதிரி டாலர் இல்லாமல் நம்ம டாலர் என்ன பிடிச்சிருக்கோ அதை தனியாக வாங்கி நம்ம மாட்டிக்கிற மாதிரி இந்த ரெண்டு மாதிரியுமே இருந்துச்சு. அந்த சாக்கோ ஃபினிஷிங் வந்து நல்லா பெருசாக பார்க்கறதுக்கு பார்வையாக அந்த மாதிரி நிறக்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அடக்கமாக சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் தாலி செயின் வந்து ஏற்கனவே நான் பார்வையாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து செலக்ட் பண்ணி பில்லு தான் ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் 2.5 pound தான் மொத்தமாக எடுக்கணும்னு நினச்சேன். இதுவே வந்து 20 gram 150 mg வந்துருச்சு நான் எடுத்த செயின். ஸோ நான் பில்லை உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத. ஸோ நான் எவ்வளோ ஆகுமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ காசு பத்துமோ என்னமோ எதுவும் சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் பில் வந்து இது, ஃபைனல் பில்லை பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு யூனிக்கான நிறைய டிசைன்ஸ் வந்து பக்கத்தில் பார்த்தேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ பில் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அந்த செயினுக்கு. ஸோ நம்ம செயின் எடுத்திருந்த செயின் வந்து 20 gram 150 mg. ஸோ 20 gram 150 2.5 pound கிட்ட. ஸோ அதுக்கு வந்து 2 gram 15 mg வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 6.6% வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், 6.6%ன்றது ஓகேவா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த அளவுக்கு நான் எல்லா பக்கடையிலும் விசாரிச்சு பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ ரொம்ப நல்ல கம்மியான ரேட்டாக இருக்கு. ஸோ இந்த 6.6%லையுமே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் 1 pound வந்து 2000 rupees குறைக்கிறாங்க. ஸோ டோட்டல் வந்து 22 gram 165 mg 1 gram அன்னைக்கு ரேட் வந்து 6865 rupees போச்சு அன்னைக்கு. ஸோ அப்படியே 22 gram 165 mg வந்து 1,52,162 rupees ஸோ பில் போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து 3% போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி 3% வந்து 4,564 rupees. ஸோ 4,564 டோட்டல்ஸ் போட்டு 1,56,727 rupees போட்டிருக்காங்க. ஸோ அதில் 5,027 rupees குறைச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 1 pound வந்து 2000 rupees வந்து அங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது மணிக்கு 2.5 pound 5,027 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி 1,51,700 rupees போட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போனாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பில்லு வந்து நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நல்லா கொடுத்துருந்தாங்க. கலெக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் வந்து குவாலிட்டியும் செக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து லாஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நகையோட குவாலிட்டி கரெக்டாக 916 தானா, நகையோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக செக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு லாஸ்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் ஓகே நல்லா பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்ற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஜென்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா 5.5 pound தான். ஸோ 5.5 pound எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செயின். ஸோ லேடிஸ் தாலி செயின் 10 pound தான். ஸோ 80 gram 82 gram அந்த மாதிரி 10 pound 9 pound இருக்கிற செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதை பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை எடுத்துருக்கேன். தாலி செயின்லேயே முகப்போச்சு போடுறாங்க. ஸோ முகப்போச்சு செயினுமே அங்கே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ டபுள் சைடட் முகப்போச்சு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ எந்த சைடு திருப்பினாலும் முகப்பு வந்து தெரியணும், அந்த மாதிரி டபுள் சைடட் முகப்பு இருக்கிறது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன் தான் இது. ஸோ நான் கழுத்தில் போட்டு பார்த்துருந்தேன். ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எந்த சைடு திருப்பினாலுமே முகப்பு வந்து டபுள் சைடு திருப்பினாலுமே அந்த பீகாக் டிசைன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டபுள் சைடட் முகப்போச்சு செயின் இருந்துச்சு. இது வந்து 10 pound. ஸோ இப்போ நான் டபுள் சைடட் முகப்போச்சு போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து 10 pound. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இது வாங்கணும்டான்ட்டு ஒரு ஆம்பிஷியஸாக ஒன்று செலக்ட் பண்ணி வச்சேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன செய்யறது, இப்போதைக்கு நம்ம அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஃபியூச்சரில் வரணும், சீக்கிரமாக நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோ, எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ அந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில இந்த கலெக்ஷன்ஸ் ஆர்எம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து
வந்து ஒரு காஸ்டிக் மாடலில் ஒரு டிசைன் இது. ஸோ 177 கிராம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒன்று போட்டால் போதும், கழுத்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் டிசைனில் இருந்துச்சு. ஸோ இதில் இதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த லக்ஷ்மி நடுவில் இருக்க லக்ஷ்மி வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் டிசைனில் நெக்லஸும் ஆரமும் சேர்த்து இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ நம்மளும் அதை காட்டுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து 230 கிராம் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஆரமும் இந்த ஆன்டிக் டிசைன் ஆரமும் நெக்லஸும் சேர்த்து. ஸோ இது வந்து சென்டரில் அந்த ஆரம் நெக்லஸ்க்கும் சென்டரில் வர மாதிரியான ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 106 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் 15 பவுன் இது. ஸோ இது வந்து காசு மாலை மாதிரி அதில் எவ்வளோ யூனிக்கான ஒரு மைன்யூட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லக்ஷ்மி வரிசையாக லக்ஷ்மி காசு இருக்கிற மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பீகாக் ஒன்று பிங்க் கலரில் வந்து பீகாக்ல வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி அது வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல மைன்யூட்டான டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 15 பவுன். ஸோ அந்த கடையில் இந்த கஸ்டமர் கேர் பொறுத்தவரையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இந்த டிசைன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 15 பவுனுக்கு. ஸோ இதை வந்து நம்ம நான் ஒரு டாலர் வச்ச செய்யணும் 7 பவுனுக்கு என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை மாற்றிட்டு இந்த மாதிரி 15 பவுனுக்காக வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ பார்ப்போம், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து போட்டு காட்டன் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரை கேட்டேன். ரொம்ப ஸ்வீட்டாக அதை வந்து எடுத்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. ஸோ கஸ்டமர் கேரும் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நெக்லஸ் ஒன்று நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து 20 கிராம் தான். ஸோ 2.5 பவுன் கிட்ட தான் வரும். சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே கூட நம்ம வெஸ்டர்ன் வியர் ஏதாவது பார்ட்டி வியர் மாதிரி ட்ரெஸ் போடும்போது இது ஒரு நெக்லஸ் மட்டும் கழுத்தில் போட்டுட்டால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 20 கிராம் 40 மில்லிகிராம் இருந்துச்சு. ஸோ இது போக நான் வந்து 1 கிராம் வந்து இயரிங்ஸு ரிங் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் லென்த் பத்தாது, நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 1 கிராம் 2 கிராமில் இயரிங்ஸ் ரிங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 1 கிராமாக நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ நான் ஷேர். ஸோ டாலரோட தான் சேஞ்ச் எடுக்கணும்னு போயிருந்தேன், பட் ஆனால் டாலர் எடுக்க முடியல. டாலர் வந்து எனக்கு இதுவே வந்து 2.5 பவுன் ஆனால் டாலர் எடுக்கல. பட் ஆனால் டாலர் கலெக்ஷன்ஸ் நிறைய நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கிராம் 2 கிராம் 1.5 பவுனுக்குள்ளே வந்து நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ நான் அதாவது 1 கிராம் 2 கிராம் ரிங் இயரிங்ஸ் போடுறதோட சேர்த்து நான் இந்த டாலர் கலெக்ஷன்ஸும் சேர்த்து போகிறேன். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து. ஸோ இது எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம் நெக்லஸ் சென்டர் செயின் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட்டும் அதுலேயே சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வெயிட்டு ஒன்று ஒன்றுக்கும் தனியாக. அந்த ஆரம் காசு மாலை நெக்லஸ் எல்லாத்துக்குமே தனியாக வெயிட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அது வந்து சின்ன சின்ன 1 கிராம் 2 கிராம் கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து தனியாக ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த SRM கோல்டன் டைமண்ட்ஸுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது கேட்கணும்னு தோணுச்சுனாலும் உங்களுக்கு பிடிச்சிருச்சினாலும் நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா நம்ம எடுத்த செயின் வந்து இதுதான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா பியூரிட்டி வந்து தனியாக செக் பண்ணி நம்மளுக்கு காமிச்சாங்க கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை வந்து நகை எடுக்கிறோம், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது, பியூரிட்டி எதுவும் நம்மளுக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ பியூரிட்டி எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பியூரிட்டி செக் பண்ணி தனியாக சர்டிஃபிகேட் மாதிரி தந்துடுறாங்க. ஸோ அந்த பியூரிட்டி செக் பண்ணுறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே நம்மளுடைய நகை நம்ம எடுத்த நகை இருக்குது. ஸோ கேரட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கோல்டு கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா கோல்டு கொஞ்சம் செம்பு கொஞ்சம் கலந்து நமக்கு பண்ணுவாங்க நகை. ஸோ கோல்டு கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய அந்த செயினுடைய ஃபுல் குவாலிட்டி வந்து தனியாக ஒரு சர்டிஃபிகேட்டை நம்மளுக்கு வந்து எல்லா நகைக்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு போட்டுட்ருக்க டைமில் கோல்டு சிட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய அந்த SRM-உடைய கோல்டு சிட்டு வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜ், நோ VA சார்ஜ், ப்ளஸ் நோ GST. அது போக நம்மளுக்கு வந்து 1/2 மந்த் போனஸ் தராங்க. ஸோ லலிதாவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ 1/2 மந்த் போனஸ் அதை வந்து தர்றாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அவங்களுடைய கோல்டு சிட்டை வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே கிஃப்ட்ஸ். கோல்டு சிட்டு போடுற எல்லாருக்கும் எவ்வளோ ரூபா போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து தராங்க. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க, அதை வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ நம்ம வந்து நகை எடுத்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.